हाय फ्रेंड्स वेलकम टू एजेस गोमे इडियाप्पम एप्डी सेयलाम अप्पडिंगरत पात्तिडलाम फर्स्ट नमक्कु इदुक्कु अरिसी मावु इडियाप्पत्तुक्कुना अरिसी मावु नम्म प्रिपेयर पण्णनुम सो इडियाप्पत्तुक्कु अरिसी मावु वंदु इंद मादिरि नर नरन्नु इरुक्कणुम सो इदुक्कु एन्ना पण्णनुम अप्पडिना अरिसि वांगि अद नल्ला ओरु रेंडुल इरुन्दु ओरु मूणु मणि नेरम नल्ला ऊर वच्चिडणुम ऊर वच्चिट्टु अदुक्कु अप्पुरवु ஒரு காட்டன் துணி போட்டு அதில் நல்லா வளர்த்தி எடுத்துடணும். அதை நம்ம மில்லில் கொண்டு போய் இடியாப்பத்துக்கு அப்படின்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பெரிய சட்டியில் அடுப்பில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் மாவை. அப்படி வறுத்து எடுத்த மாவு தான் இது. இந்த ப்ராசஸ் பண்ண முடியாதவங்க கடையில் இடியாப்ப மாவுன்னு கிடைக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கிடலாம். இப்போ நான் ஒரு கப் இடியாப்ப மாவு எடுத்திருந்தேன். அந்த மாவுக்கு அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி, இது கரெக்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஒரு அரை கப் கூட சூடு பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை. கொதிக்கும்போது கொஞ்சமாக உப்பும் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம மாவு வரவும் போது நல்லா சாஃப்டாக நம்ம உதிரியாக நல்லா கிடைக்கும் மாவு. இப்போது இந்த மாவில் இந்த கொதிச்ச தண்ணி அப்படியே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே அப்படியே ஊற்றிட வேண்டாம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்ப இன்னும் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கொதிக்கணும் தண்ணி, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஆறின தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றிடக்கூடாது, நல்லா கொதித்து இறக்கி உடனே நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மாவு நமக்கு வெந்து வந்துடும். இப்போது நான் எல்லா தண்ணியும் யூஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி மாவு இறவியாச்சு. இப்போ நம்ம பச்சை தண்ணியில் கையை அப்பப்போ டிப் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கொதிக்கும் மாவு, அதனால் பார்த்து எடுக்கணும். இப்போ நான் எடுத்துருக்கிறது சின்ன அச்சு. இடியாப்பம் அப்படின்னாலே நமக்கு இந்த சின்ன அச்சு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அச்சில் இது மர அச்சு. ஸோ அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். ப்ரஷ் பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெயை. உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்ததுன்னா அதை வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா நல்லா இப்படி கையை வச்சே நம்ம தடவி விட்டுடலாம் எண்ணெயை. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிடலாம். அந்த மாவை உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். ஸோ கீழே நான் வச்சுருக்கிறது அந்த மூங்கில் தட்டு. ஸோ இதில் இப்போது பிழிஞ்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில், அதாவது ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா அந்த சுட சுட அந்த மாவு நம்ம உடனே இந்த மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடும், உங்களுக்கு புளிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு காமிக்க. எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிழிகிறதுக்கு. நிறைய பேர் இடியாப்பம் புளியறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இடியாப்பமே வீட்டில் செய்யாமல் இருக்கீங்க. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பெரிய இடியாப்ப தட்டு மூங்கில் தட்டு இல்லை அப்படின்னா நம்ம சாதாரண இட்லி சட்டி, அதில் இட்லி தட்டு இருக்கும்ல. ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த இட்லி தட்டில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் லேசாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதுலேயே நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாம், அதுவும் நல்லா வரும். ஸோ என்கிட்ட தட்டு இருக்கிறதுனால நான் மூங்கில் தட்டில் செஞ்சு காமிக்கேன். இப்போது நல்லா ஆவி வரவும் நம்ம இந்த தட்டை அடிக்கிடலாம். அடுத்த டைமில் எல்லாத்தையுமே கூட நம்ம வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே வெந்த மாவு தான், அதனால் நமக்கு சீக்கிரம் வெந்துடும். ஸோ இப்போ நான் இடியாப்பத்தை எடுத்து காமிக்கேன். வெந்திருக்கா என்னென்ட்டுன்னு இங்கே பாருங்கள், நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வெந்துட்டு. இப்போ நம்ம அந்த சூட்டோடைய எடுத்து நம்ம தட்டை தட்டிடலாங்க. பாருங்கள், ஒரு சின்ன துண்டு கூட நம்ம அந்த தட்டில் ஒட்டாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
ஒரு கப் இடியாப்பம் மாவில் பாருங்கள் எத்தனை இடியாப்பம் வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக செய்யலாம், செஞ்சு பாருங்கள். இது கூட தேங்காய் சீனி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ஆர் எனி நான்வெஜ் கிரேவி ஆர் வெஜிடேரியன். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக செய்யக்கூடிய இடியாப்பம், நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.